ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம இந்த வஞ்சரம் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்ட் அண்ட் ஃபேமஸ் டிஷ்ஷஸ் இங்கே சென்னையில். வஞ்சரம் ஃப்ரை சாப்பிடாமல் மோஸ்ட் பீப்புள் நான்வெஜ் ஹோட்டல்ஸில் இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வி கோ டு மெரினா பீச், இது ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்டேபிள் மெரினா பீச், பெசன் நகர்லாம் போனீங்கன்னா. ஸோ இந்த வஞ்சரம் ஃப்ரை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுறதுக்குன்னா, ஒரு ஹாஃப் அ கிலோகிராம் வஞ்சரம் ஸ்லைசஸ் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட்ஸ் ஷேப்ஸில் இருக்குது, இட்ஸ் ஓகே. அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே காமிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படி என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருக்கும், அண்ட் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ தட் கிறிஸ்ப்னஸ். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு குக்கிங் ஆயில். நான் வந்து யூஸ்வலாக வீட்டில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான். ஸோ நான் வந்து கடலெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த ஆயில் ப்ளஸ் அந்த ஏக்கு வந்து கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், ஆயில் வந்து மாய்ஸ்சர் வந்து அந்த மீட்டில் வச்சுருக்கும். ஸோ இட்ஸ் நாட் வெரி ட்ரை, அதனால் அது கொடுத்துருக்கும். இது மேரினேட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும் இப்போ. ஸோ இப்போ நான் ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், மீதி வந்து நாளைக்கு லன்ச்காக வந்து ஓவர் நைட் மேரினேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல் மசாலாஸ் ஃபுல்லாக வந்து அதில் ஊறி இருக்கும். ஸோ இட்ஸ் மச் பெட்டர் டேஸ்ட், இன்னும் பெட்டராக இருக்கும் நாளைக்கு சாப்பிடும்போது. ஸோ இப்போ எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் சீ. ஆயில் வந்து சூடாகிடுச்சு பேனில். ஸோ இட்ஸ் நைஸ் அண்ட் பைப்பிங் ஹாட். ஸோ மீடியம்லேயே வச்சுட்டு இப்போது ஒரு ஸ்லைஸ், நைஸ் மேரினேட் பண்ண ஒரு ஸ்லைஸை கொண்டு வந்துட்டு, ஆல்வேஸ் லே இட் அவே ஃப்ரம் யூ. ஸோ அந்த எண்ணெய் வந்து உங்கள் மேலே படாமல் பார்த்துக்கோங்க. கீப் இட் அவே, லே இட் அவே, ரைட். ஸோ இன்னொரு ஸ்லைஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஸ்லைஸில் லே இட் அவே. ஓகே, you have this nice aroma coming out. நான் போட போறது நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, பட் திஸ் இஸ் சம்திங் தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் அந்த கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அது அந்த கருவேப்பிலை போடும்போது அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அரோமா. And it's good for digestion also. So, usually fish la digestive problem yaarukum varadu, but if yara bayandanga na ingale reuse panikalam. So, the fish pieces namma thirupi potrukom. Nice color, romba dark na agala, romba cherandalam pogala. And you can see and the piece la vandu ulle meat vandu nalla tender ah irukku paakkathukku. நல்லா கொஞ்சம் வெந்துருக்கு. ஃபிஷ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடக்கூடிய ஒரு நான்வெஜ் ஐட்டம். நம்ம ரொம்ப அதுக்காக ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா, நான் ஏன் மீடியம் ஃப்ளேம் வைக்கணும்னு சொன்னேன்னா, பிகாஸ் இந்த மேலே இந்த கலர் பார்த்தீங்கன்னா நைஸ் கோல்டன் ப்ரௌன். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, யூ சீ தட் இட் கெட்ஸ் வெரி டார்க், ரொம்ப கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். டெக்ஸ்சர் ஆஃப் தி ஃபிஷ் வந்து கொஞ்சம் அப்படி இருக்காது. ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடும் போதும் இட்ஸ் சாஃப்ட் மீட்டி ஜூசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ், டெண்டர், பியூட்டிஃபுல் கலர். நான் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி காமிக்கிறேன். இட்ஸ் வெரி ஹாட். சீ திஸ் Wow, beautiful texture and it's very soft, very nice. I'm going to enjoy this now. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ரெசிபியில் மறுபடியும் பார்க்கலாம்.